Assalamualaikum. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டைலரிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா வீட்ல இருக்கக்கூடிய திங்ஸ் வச்சு ஒரு அழகான குஷன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். Hi friends, Assalamualaikum. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டைலரிங் வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வீட்ல இருக்கக்கூடிய திங்ஸ் வச்சு ஒரு அழகான குஷன் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து ரொம்ப நாளா சொல்லிட்டே இருப்பீங்க டைலரிங் வீடியோ ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. சோ உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்றேன். வந்து சொல்றதோட இல்லாம கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா எல்லாருமே மறந்துடாம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நானும் டைலரிங் வீடியோ வந்து ஷேர் பண்றேன், அதாவது அப்லோட் பண்றேன். நான் இது வரைக்கும் எதனால வந்து அதிகமா டைலரிங் வீடியோ ஷேர் பண்ணலன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில டைலரிங் வீடியோ நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நிறைய பேர் வந்து பாக்கல. சோ அதனால எனக்கு வந்து டைலரிங் வீடியோ போடுறதுக்கே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுச்சு. இப்ப நம்ம வந்து பேசிக்கான ஒரு சில விஷயம் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ நான் இன்னைக்கு அப்லோட் பண்றேன். நீங்க எந்த அளவுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்றீங்களோ அதோட சேர்த்து லைக் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நானும் வந்து டைலரிங் வீடியோ உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து வீட்டுல இருக்கக்கூடிய திங்ஸ் வச்சு அழகான குஷன் எப்படி தைக்கிறதுன்னு பாக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சில விஷயம் நான் இன்னும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். இன்னைக்கு இந்த குஷன் வந்து நம்ம கொயர் ஷேப்ல தான் தைக்க போறோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீளமோ அகலமோ 15 இன்ச்ல எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், சிங்கிள் பீஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது பாக்குறதுக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கு, ரொம்ப வந்து மெல்லிசா இருக்கு இந்த கிளாத். சோ வந்து உங்களுக்கு மெல்லிசா இருக்கிறதுனால நம்ம இதுல வந்து இன்னொரு கிளாத் வந்து அதாவது டபுள் கிளாத் வச்சுதான் தைக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, நான் இந்த மாதிரி நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த ஷேப்ல அதாவது கொயர் ஷேப்ல 15 இன்ச் அகலமும் நீளத்துக்கும் நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த கிளாத் பாக்குறதுக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கு, ரொம்ப மெல்லிசா இருக்கிறதுனால நான் இதை வந்து டபுள் கிளாத்தா போட்டு ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு கிளாத் எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து காட்டன் கிளாத்து. இது நான் இன்னும் கட் பண்ணல, உங்களுக்கு கட் பண்ணிட்டு காட்டுறேன். நம்ம முன்னாடி கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த சைஸ்ல இந்த கிளாத்தை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த கிளாத்து. இது வந்து ஒரு பிளவுஸ் மீட் தான் நான் எடுத்திருக்கிறேன், பிளவுஸ் கிளாத்து. மீதி இருந்துச்சு வேஸ்டா இருக்கிற கிளாத்து தான் நான் இன்னைக்கு வந்து இந்த ரெண்டு கிளாத்துமே வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டா இருக்கிற பிளவுஸ் கிளாத்து தான், பிளவுஸ்க்கு வாங்கின கிளாத்து தான் வேஸ்டா இருந்துச்சு இல்லையா, அதை தான் நான் வச்சு குஷன் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்ட போறேன். இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கான் வரும், அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சேர்த்து நீங்க பிரஸ் பண்ணாதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அடுத்து இன்னைக்கு காலையில நம்ம ஒரு வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க திருக்க மீன் வந்து நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. திருக்க மீன்ல நிறைய சத்து இருக்கு, சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்களோட வீட்டுல அதாவது எங்க அம்மா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா திருக்க மீன் சமைச்சதே கிடையாது, நான் சாப்பிட்டதும் கிடையாது, அது எப்படி இருக்குன்னே எனக்கு தெரியாது. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா என்னோட ஹஸ்பண்ட் வீட்டுலதான் இந்த மாதிரி இந்த மீன் வந்து சமைப்பாங்க, ரொம்ப டேஸ்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் அடிக்கடிலாம் சமைக்க மாட்டாங்க, நான் அந்த வீடியோலயே சொல்லியிருந்தேன். எப்பயாச்சும் ஒரு டைம் வருஷத்துல ஒரு நாள் அப்படி இல்லைன்னா ரெண்டு தடவை தான் வந்து சமைப்பாங்க. சோ அதனால நாங்க இன்னைக்கு வந்து சமைச்சிருந்தோம். ஓகே, இப்ப நம்ம இந்த கிளாத்தை எப்படி கட் பண்ணி எடுக்கிறதுன்னு பாக்கலாம். இந்த கிளாத்தை ஃபர்ஸ்ட் ரெண்டா மடிச்சு போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறமா நீளமும் அகலமும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீளமும் அகலமும் 15 இன்ச் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த குஷனை பொறுத்த வரைக்கும் நீளமும் அகலமும் ஒரே அளவுல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சப்போஸ் நீங்க வந்து டிஃப்ரெண்டா எடுத்துட்டீங்கன்னா அதாவது கூட குறைய எடுத்துட்டீங்கன்னா பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால எல்லா அளவுமே ஒரே அளவுல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம தைக்க போற குஷன் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் சைஸ்ல ரொம்ப சூப்பராக இருக்கும் பாக்குறதுக்கு. பட் நீங்க இதை விட பெரிய குஷன் தைக்கிறதுனாலும் தைச்சிக்கலாம், இதை விட சின்னதா தைக்கிறதுனாலும் தைச்சிக்கலாம். அளவு வந்து கூட குறைய எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். நீங்க இதை விட சின்னதா தைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 13 இன்ச்ல நீளமும் அகலமும் எடுத்துக்கோங்க. அப்பதான் பாக்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும், நீட்டா இருக்கும். சப்போஸ் நீங்க இன்னும் குட்டியா தைச்சிங்கன்னா அந்த அளவுக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்காது, நம்மளுக்கு யூஸ் பண்றதுக்கும் அந்த அளவுக்கு வந்து கரெக்டா இருக்காது. ஸோ அதனால இதுதான் உங்களுக்கு கரெக்டான அளவு. ஸோ 13 அப்படி இல்லைனாக்கா 15 எடுத்து கட் பண்ணிக்கோங்க.
ஓகே இப்போ நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் அடுத்து தான் நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த கிளாத் மேல நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கிற கிளாத் எடுத்து வச்சிட்டு கரெக்ட்டா அளவுலாம் வச்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதா ரொம்ப ஈஸி மெத்தட் தான் சோ கண்டிப்பா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ண கிளாத் எந்த அளவுல இருக்கோ அதே அளவுல கரெக்ட்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா நீங்க வந்து கிளாத்லாம் விட தேவையில்லை ஏன்னா நம்ம வந்து லைனிங் மாதிரி டபுள் கிளாத் போட்டு தான் தைக்க போறோம் சோ அதனால கரெக்ட்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுல எந்த சொதப்பலும் வராது எல்லாருமே ஈஸியா தைக்கலாம் சோ கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்ல இருக்கிற கிளாத் வச்சு தைக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஏதோ வந்து சொதப்பல் வந்துட்டா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல சோ அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து நான் கட் பண்ண கிளாத் ரெண்டத்தையும் ஒன்னு மேல ஒன்னு எடுத்து வச்சு மடிச்சு வச்சிருக்கேன் இப்போ மடிக்கும் போது ஒரு பக்கம் நமக்கு வந்து ஃபோல்ட் பண்ண பக்கம் பாருங்க அங்க நமக்கு தையல் போட தேவையில்ல மீதி இருக்கிற இந்த மூணு பக்கம் மட்டும் தான் நம்ம தையல் போடணும் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரா ஒரு 3 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன் அந்த மார்க் பண்ண இடத்துல நம்ம தையல் போட தேவையில்லை நம்ம அதுக்கு அப்புறமா அதாவது குஷன்லாம் தச்சி முடிச்சிட்டு தான் நம்ம வந்து தையல் போட போறோம் சோ அதனால இந்த மாதிரி ஒரு 3 ல இருந்து 4 இன்ச் வரைக்கும் உங்களோட கை வந்து அந்த கவர் குள்ள போற அளவுக்கு நீங்க வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லா இடத்தையும் நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணிடலாம் இப்போ நான் ஒரு பக்கம் ஸ்டிட்ச் பண்ணிட்டேன் அதாவது நம்ம சென்ட்ரா வந்து கொஞ்சம் கேப் விட்டோம் இல்லையா அதுல இருந்து ஒன் சைடு வந்து தச்சாச்சு இப்போ இன்னொரு சைடு வந்து தச்சிரலாம் இப்போ இந்த குஷனை நம்ம ஃபர்ஸ்ட் தைக்கும் போது பாத்தீங்கன்னா பிங்க் கலர் வந்து வெளியில தெரியற மாதிரியும் அந்த ப்ளூ கலர் வந்து உள்ள இருக்கிற மாதிரியும் தச்சிக்கணும் தச்சதுக்கு அப்புறமா இத நம்ம உள் பக்கமா திருப்பி எடுக்கும் போது அந்த அழகான ப்ளூ கலர் வந்து நமக்கு வெளியில தெரியும் சோ அந்த மாதிரி தச்சி எடுத்துக்கோங்க நீங்க இந்த மாதிரியே மெல்லிசான கிளாத் அதாவது ட்ரான்ஸ்பரண்டா தெரியற மாதிரி இருக்கிற கிளாத் எடுத்தீங்கன்னா டபுள் கிளாத் போட்டு தைச்சிக்கோங்க அப்படி இல்லாம நீங்க நல்ல திக்கான டார்க்கான கிளாத் எடுக்கறீங்கன்னா சிங்கிள் கிளாத்தே போதும் அதுலயே நீங்க வந்து தைச்சி எடுத்துக்கலாம் அப்ப நம்ம தைச்சி முடிச்சாச்சு எக்ஸஸா இருக்கிற அந்த கிளாத்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து சூப்பரா தச்சி முடிச்சி திருப்பி எடுத்தாச்சு கண்டிப்பா உங்களுக்கு கரெக்ட்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து இதுல நம்ம பஞ்சு வச்சு இன்செர்ட் பண்ணனும் அதுக்கு நான் வந்து பழைய பெட் எடுத்துக்கிறேன் அதாவது பழைய பேபி பெட் இருக்குலையா அதுதான் எடுத்துக்கிறேன் இது வந்து ரைஹானா பிறந்தப்போ எங்க அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தது கொஞ்ச நாள் தான் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அதுக்கு அப்புறம் அது சும்மா தான் நம்ம எடுத்து வச்சிருப்போம் சோ அந்த மாதிரி இருக்குிறதுனால நான் என்ன பண்ணேனா இந்த மாதிரி குஷன் தைக்கலாம்னு சொல்லி ஐடியா வந்துச்சு சோ அதனால இந்த பேபி பெட்டை பிரிச்சுட்டு வெயில்ல காய வச்சுட்டு அந்த பஞ்செல்லாம் எடுத்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்க இப்போ பாக்குறதுக்கு ஒன்னோட ஒன்று ஒட்டி கட்டி கட்டியா இருக்கிற மாதிரி இருக்கு இதை நம்ம வந்து கையால சின்ன சின்னதா பிரிச்சிடலாம் நல்லா பூ மாதிரி உதிரி உதிரியா ஒத்த ஒத்தைய பிரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஓல்டு திங்ஸ் வச்சுதான் குஷன் தைக்கணும் அப்படின்லாம் ஒண்ணுமே இல்லை நம்ம ஃப்ரெஷ்ஷா நிறைய குஷன் தைக்கிறதுனாலும் தைச்சிக்கலாம் இதுக்கான கிளாத்தும் பஞ்சியும் கடையில விற்கும் ஸோ அதை வாங்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தைச்சு எடுத்துக்கலாம் பட் நம்ம கிட்ட இந்த மாதிரி யூஸ் ஆகாத திங்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி யூஸ்ஃபுல்லாக அதை வந்து மாற்றிக்கலாம் ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது ஓகே இப்போ பாருங்க எல்லா பஞ்சியுமே நம்ம வந்து ஒத்த ஒத்தையாக இருக்கிற மாதிரி பிரித்து எடுத்துட்டோம் பார்க்குறதுக்கு மேகக்கூட்டம் மாதிரி நல்லா புஃபுன் இருக்கு இப்போ இந்த பஞ்சு எல்லாத்தையுமே இந்த கவர் குள்ளற போட்டு இன்செர்ட் பண்ணிக்கலாம் ஓகே அவ்வளோதான் இப்போ கிட்டத்தட்ட குஷன் ரெடியாக போகுது இன்னும் ஒரு சின்ன வேலை மட்டும் பாக்கி இருக்குது அந்த கேப் இருக்கு இல்லையா அதை நம்ம தைச்சி விட்டோம் அப்படின்னாக்கா குஷன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் நான் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி காட்டும் போதே தெரியும் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு அடுத்து நம்ம இந்த கேப் இருக்கு இல்லையா அதை வந்து தைச்சி விட்டுடலாம் அது தைக்கிறதுக்கு நான் வந்து எம்மிங் ஊசி எடுத்துருக்கிறேன் அதாவது பிளவுஸ்லாம் எம்மிங் பண்ணுவோம் இல்லையா அந்த ஊசி எடுத்துருக்கிறேன் அதில் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி மேட்சிங் நூல் போட்டுட்டு தைச்சி விட்டுருங்க
நம்ம வந்து மேட்சிங் நூல் போட்டு தைச்சாதான் எக்ஸ்ட்ரா அங்கே தையல் வந்திருக்கிறது டக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் மேட்சிங் நூல் போட்டு தைச்சிருங்க. அடுத்து இதில் வந்து நான் ஓட்டு தையல் தான் போட போகிறேன். ஓட்டு தையல் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஓட்டு தையல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமாக கையில் வீட்டில் தப்போம் இல்லையா, அதுதான் ஓட்டு தையல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஊசியிலேயே நம்ம கையாலேயே மிஷின் தையல் கூட போடலாம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள், ஏதாச்சும் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம கையாலேயே மிஷின் தையல் போடும் போது அது சுத்தமாக பிரியாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ தைச்சி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இருக்கிற இடத்த நல்லா ஒரு 2-3 தடவை வந்து முடிச்சு போட்டு விட்டுடலாம். அப்போ தான் பிரியாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக குஷன் வந்து ரெடியாக நம்ம இந்த கவர் குள்ள பஞ்சு வச்சு இன்செர்ட் பண்ணும் போதே இந்த 4 கார்னர்லேயும் நல்லா பஞ்சு வச்சு இன்செர்ட் பண்ணி விடணும். அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகான கொயர் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வந்து இந்த குஷனுக்கு மேல் கவர் தைக்க போகிறேன். குஷன் கவர் தைக்கிறதுக்கான வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த அழகான குஷன் வந்து பார்த்தீங்கன்னா சோஃபாவில் பெட்டில் சேர் மேலையெல்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறந்துடாமல் கீழே கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணலாம். நம்ம சேனலில் இன்னும் நிறைய புதுவிதமான வீடியோஸ்லாம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.